Hi friends, if interest is compounded every 6 months as principal of rupees 8000 at 10% rate of interest will amount to dash at the end of 18 months. அப்போ ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் ஒரு டைம் நம்ம வட்டி வந்து அசலோட சேர்க்கும் போது நம்மளுடைய 18 மாதம் கழிச்சு லாஸ்ட்டாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு 6 மாதம் இப்போ 100 ரூபா கொடுக்குறேன்னா 6 மாதம் கழிச்சு ஒரு 100 ரூபா சரி ஒரு 10 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா வட்டி, அப்போ அடுத்த 6 மாதத்துக்குனா 110 ரூபாய்க்கு நம்ம வட்டி கொடுக்கணும் சரிங்களா. அப்போ 6 மாதமாக பிரிக்க சொல்லியிருக்காங்க. நம்முடைய இன்வெர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் அதாவது பி பிரின்சிபல் அமௌண்ட் என்னது பி 8000 சரிங்களா. இவருடைய தமிழ் கொஸ்டின் இருக்குது, தமிழ் கொஸ்டின் பின்னாடி பார்க்கலாம். பி வந்து பார்த்தீங்கன்னா 8000 இருக்குது. ரேட்டு ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% எத்தனை கொடுத்துருங்க 10%. அப்போ வந்து நம்மளுக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம என்ன 6 மாதங்கிறது என் ஈக்குவல் 1 எடுத்துக்கோங்க, என் ஈக்குவல் 1. அப்போ 1 to 6 மாதம் பார்க்குறோம். அப்போ அப்போ பிஎன்ஆர் டிஎட் பை 100 தெரியும். பிஎன்ஆர் டிஎட் பை 100 எதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டுடைய ஃபார்ம்லா, சிம்பிள் இன்ட்ரெஸ்டுடைய ஃபார்ம்லா. அப்போ பிஎன்ஆர் பை 100, பிஎன்ஆர் பை 100க்கு பி வந்து 8000 சரிங்களா, என் வந்து 1, ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 10/100, 100 கேன்சல் ஆச்சு சரிங்களா. எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 10%. அப்போ வந்து 10% அப்படி வந்து பார்த்துக்கும்போது நம்மளுக்கு பாதி தான் வேணும். 6 மந்த்துக்கு அப்படி வேணும்போது 5% போட்டுக்கலாம். 6 மந்த்துக்கு 5%, ஏன்னா இங்கே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வில் பி அமௌண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து 5 ஓகேங்களா, 5 எப்படி வந்துச்சுன்னு சொல்லிடுறேன். அப்போ 1% வந்து 1 to 6 மந்த் அப்படின்னு பார்க்கும்போது 6 மாதம் தான் பார்க்குறோம். ஆனால் வருஷத்துக்கு வந்து 12 சரிங்களா, வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 மாதம். அப்போ கேன்சல் பண்ணும்போது 2 வந்துருச்சுங்களா ஓகேங்களா. அப்போ 1/2 இங்கே வந்து 10 போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கேன்சல் ஆச்சு ஓகேங்களா. கேன்சல் என்ன இருக்கும் இங்கே 5 இருக்குமா, ஸோ 80 × 5 = 400, 80 × 5 = 400. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 12, 6 to 12க்கு இப்போ வந்து 8000 நம்மகிட்ட இருக்குது, அதனுடைய வட்டி வந்து 400 ரூபா இருக்குங்களா, இது ரெண்டுமே நம்ம சேர்த்துக்கணும். அப்போ 8400 ரூபாய்க்கு மறுபடியும் நம்ம வட்டிக்கு விடுறோம் சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஆர் பை 100 தான் அதுக்கும். ஸோ பிங்கிறது பிரின்சிபல் 8400 ரூபா இப்போ கொடுக்குற தொகை சரிங்களா. அப்போ என் அப்படின்னா 6 மாதமா, ஸோ 6 மாதத்துக்கு 1/2 சொன்னால் 1/2 × எத்தனை 10/100 சரிங்களா. ஸோ இது கேன்சல் பண்ண நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், 0000 கேன்சல் பண்ணால் 8 வந்து கேன்சல் பண்ணால் 42 × 10 420 ரூபா. இப்போ மறுபடியும் என்ன ஆகுதுன்னா 420 ரூபா ஆட் ஆகுது. அப்போ மெய் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8400 ரூபா இருந்துச்சு, 8400 ரூபா முதலீடு செஞ்சுருந்தோம், வட்டி எவ்வளோ கிடச்சுன்னா 420 ரூபா, 420. அப்போ வந்து பார்க்கும்போது 8820 ரூபா கிடச்சிருக்கு, 8820 ரூபா கிடச்சிருக்கு. இப்போ வந்து 12 மாதத்துலேருந்து 18வது மாதம் வரைக்கும் பார்க்க போகிறோம் சரிங்களா. அப்போ வந்து பார்க்கும்போது பிஎன்ஆர் டேட் பை 100 தான் அதோடைய ஃபார்ம்லாகும் சரிங்களா. அப்போ பிரின்சிபல்னால் 8820 ரூபா நான் இந்த டைமில் முதலீடு பண்ண போகிறேன், எத்தனை வருஷத்துக்குன்னா 6 மாதத்துக்குனால 6.5 வருஷம் சரிங்களா, × 6 10% / 100 சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0000 கேன்சல் பண்ணிட்டேன், இது 2 வகுத்தா நம்மளுக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா 441. அப்போ வந்து கடைசியில் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 8820 ரூபா முதலீடு பண்ணோம் ப்ளஸ் 4401. அப்போ 1 முடிகிறது தான் நம்முடைய ஆன்சர், 1 முடிகிறது தான் நம்முடைய ஆன்சர். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அப்போ 8820 ப்ளஸ் 441 நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9261 சரிங்களா. இதுதான் நம்முடைய கடைசியாக நம்ம கையில் இருக்கக்கூடிய தொகை சரிங்களா. ஸோ இதேமாரி தான் நீங்கள் 6 மாதத்துக்கு பார்க்கும்போது, சப்போஸ் இது வந்து 4 மாதம் அப்படின்னு சொல்லும்போது 4/12 என்ன வரும் அப்படின்னா 1/3, அப்போ என் ஈக்குவல் 1/3 சரிங்களா. ஸோ இதே வந்து தமிழ் கொஸ்டின் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ தமிழில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க, 1.5 ஆண்டுக்கு 1 முறை வட்டி அசலுடன் சேர்க்கப்பட்டால், அதாவது 6 மாதத்துக்கு ஒரு டைம் வட்டி வந்து அசலோட சேர்க்கப்பட்டால் ரூபாய் 8000 ஆண்டு விகிதம், ஆண்டு வட்டி விகிதம் வந்து 10% படி 18 மாதங்களுக்கு பின் இறுதி கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9261 சார், 9261 ஓகேங்களா. ஸோ இது வந்து கண்டுபிடிக்கிறது. இதே மாதிரி நீங்கள்
எது கேட்டாலும் நீங்க கண்டுபிடிங்க. இது வந்து 18 மாசம், 20 மாசம், 30 மாசம் கூட கேட்பாங்க சரிங்களா. அப்போ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுமோ அது தகுந்த மாதிரி நீங்க தான் யோசிக்கணும் சரிங்களா. ஒவ்வொரு இதுவும் நீங்க ஒரு செம்மே பல செம் மாதிரி நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசியில ஈஸியாக வந்து அட்டன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.